உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஏய், இப்ப எதுக்கு எனக்கு விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்க? நமக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணி இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க? நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறேன். அதுக்கு முன்னால உங்ககிட்ட பேசணும் தான் நான் ஃபோன் பண்ணேன். என்ன, சாக போறியா? ஆமா, நீ தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன ஏமாத்திட்டல, அந்த துக்கம் தாங்க முடியாம தான் நான் சாக போறேன். சாகுறனா சாக வேண்டியதுதானே, எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க? சாகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேச என்ன இருக்கு? நிறைய இருக்கு, அதுக்குதான் உன்னை வர சொல்றேன். நீ வரலனா அப்புறம் உனக்குதான் பிரச்சனை. எனக்கு என்ன பிரச்சனை? என் சாவுக்கு நீதான் காரணம்னு நான் எழுதி வச்சுட்டு செத்துருவேன். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, தண்டனையும் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். என்ன மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. நான் சொல்ற மாதிரி நீ வந்துட்டு போயிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ வீம்பா வரமாட்டேன்னு சொன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன். அப்புறம் போலீஸ் கேஸ் கோர்ட்டுன்னு நீ அலைய வேண்டியதா இருக்கும். இப்ப வர முடியாது, நான் ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கேன். பரவாயில்ல, கொஞ்ச நேரம் ஒதுக்கிட்டு வா, இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனை. என்ன இவ சூசைட் அது இதுங்கிறா, போகாம விட்டா உண்மையிலேயே சூசைட் பண்ணிப்பானோ? இவ செத்து கித்து தொலைஞ்சா பழி நம்ம மேல விழுந்துரும், அப்புறம் தேவலாம நமக்கு தான் பிரச்சனை. என்ன பேச்சே காணோம், லைன்ல இருக்கியா? வந்து தொலைற. சரி, என் வீட்டுக்கு வந்துரு, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இருக்கிற டென்ஷன் பார்த்தாதானே இவன் வேற வாவான்னு. என்ன ரியா, ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன விஷயம்? நீ அவசரப்பட்டு போகாதறியா, அந்த மது இவ்வளோ நாள் இல்லாம இன்னைக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ற? இதுல ஏதோ பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன், நீயா போய் மாட்டிக்காத. என்ன பிளான் இருக்கும்னு சொல்ற? இந்த பிளானுக்கு பின்னாடி கார்த்தி கூட இருக்கலாம், நல்லா யோசிச்சு முடிவெடு. இல்ல, அவன் பேசினத பார்த்தா நிஜமாவே சூசைட் பண்ணிக்கிற மாதிரிதான் தெரிஞ்சது. கார்த்திக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, நீ இப்ப போகாத, பின்னாடி வருத்தப்படுற மாதிரி ஆயிட போது. நான் போகலன்னா அவன் செத்துருவேன்னு சொல்றான். அப்படி ஏதாவது நடந்ததுன்னா அப்புறம் கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியதா? அதுக்கு நான் இப்பவே போய் பாத்துட்டு வர்றது பெட்டர் இல்லையா? நீ என்ன சொன்னாலும் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரி தோணுது, பார்த்து முடிவிடு. இல்ல, அவன் செத்துருவானோ செத்துருவானோங்கிற பயத்துல இங்க இருக்கிறத விட ஒரு தடவை போய் பார்த்துட்டு வர்றது நல்லது. நான் போயிட்டு வந்துடலான்னு தான் நினைக்கிறேன், போறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.